இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு, வீட்டு மசாலா, சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்டுமே சும்மா பட்டைய கிளப்பிட்டாங்க. ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட 1800 ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணியை 6 பேர் தாராளமா சாப்பிடலாம். அதே மாதிரி செப்டம்பர் 22 அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி இப்பயே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இல்லனா செப்டம்பர் 9 to 22 வரைக்கும் நீங்க நேர்ல போய் கூட ராஜா முத்தையா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன ஆயிஷாமா ஆட்டுக்கடாய் பிரியாணியை இப்பயே ப்ரீ புக் பண்ணுங்க. செப்டம்பர் 22 அன்னைக்கு பரிசு அல்லுங்க. முக்குளத்தூர் சமூகத்தை கவுண்டர் சமூகத்துக்கு எதிராக காட்டுற அப்படித்தான் நடக்குது. அவங்க முக்குளத்தூர் சமூகம் தேவர் சமூகம் அறிவெற்றுவீங்கன்னு நினைக்கிறியா? அவங்க காதல் பண்ணக்கூடாதா? இல்ல, தேவர் சமூகம் காதல் பண்ணக்கூடாதா? இந்த அயோக்கியத்தனத்துக்கு காரணம் பூரா சீமான் தான் நம்ம சொல்ல முடியும். என்னங்க சொல்றீங்க? ஏங்க, கூட இருக்கவங்களே பெரும் அயோக்கியங்க தாங்க, ஜாலரா போட்டுக்கிட்டு. இப்பயுமே என்னங்க, அவரோட சாதி வெறியில தாங்க செயல்பட்டுருக்காரு. தங்கச்சியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அந்த பொண்ணோட விருப்பம் எல்லாம் அந்த பையன் செஞ்சிருப்பான. முதல் கேள்வி நான், நீ இப்ப அழிச்சிட்டிய, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? விஜயலட்சுமி பிள்ளம்மார் சமூகத்தை சார்ந்தவன், இவர் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவன் சொல்றாங்க. ஏன் இவர் அந்த பிள்ளைய கெடுத்தது, இப்போ இது பண்ணதெல்லாம் ஆரம்பத்துல இது மாதிரி எத்தனையோ செஞ்சிருக்காருல்ல. அப்போ உங்க அண்ணன் ஜாமான்ல யார் வைக்கிறது? அவர் என்ன பண்ணுவார்னா, கட்சிக்காரன் ரோசம் வருதுல்ல, சாட்டையே அயோக்கியம் தானே, பொம்பளை பிடிக்கும் தானே. அப்ப அவன் சாமான்லாம் என்ன ஒண்ணு வாங்கலாம்? என்ன சொல்றீங்க சார்? எத்தனை பெண்கள் ஆபாசம் மஞ்சப்பொடி மாமா பேசியிருக்கான். ஏன் வெட்டணும்னா முத தலைவனோட இதை தாண்டா வெட்டணும். என்ன சொல்றீங்க? விஜயலட்சுமி மாதிரி எத்தனையோ பெண்களை கெடுத்துருக்காருன்னு சொல்லி அம்மா அந்த விஜயலட்சுமியே சொல்லிச்சு, யாரு பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை கெட்டக்கூடாது. சீமான் பழகுவாரு, நான்தான் சொல்றேனே, நான் சொல்றேனே சீமான் வந்து எப்பவுமே என்ன வேணாலும் ஆயிட்டு இருக்கட்டும், அவர் தன்னை பத்தி தான் சிந்திப்பாரு. அப்ப நான் அவரோட மனைவியா நான் 4 வருஷம் வந்திருக்கும், நான் எவ்வளவு இழந்திருந்தேன். சார் வணக்கம். ஐயா வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா மணப்பால ஒரு சம்பவம், குறிப்பாக இரு சமூகங்களே ஏற்பட்ட ஒரு காதல் திருமணம், அதை வந்து தடுத்து நிறுத்தி நாம் தமிழ் கட்சி சேர்ந்த அருணகிரி என்பவர், நாம் தமிழ் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர், அவர் போய் என்ன பண்ணிக்கிறார்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த பையனை வன்கொடுமை செய்திருக்கிறார். கூடுதலாக அவர் ஆண்குறியிடம் தீ வைத்து கொடுத்துக்கிட்டிருக்கிறது. உயிருக்கு இப்போ போராடி கொண்டிருக்கிறார் ஹாஸ்பிட்டலில். தடாலடியாக அரசு அவர்களை கைது, காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறது. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல் இதை தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு சாதி வெறியோடு அணுகிய நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளரை வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய மாநில தலைவரையும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் தான் அந்த கொள்கை கையில் எடுத்து நடக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில ஒரு சீமான் என்ன கட்சி இருக்கு? ஏங்க, சீமான் சொல்லிக் கொடுக்கறது அவர் மேடைகள்ல பேசல, குடி கொலைகள், குடி பெருமை கொலைகள்னு பேசுறாரு. ஆமா. இன்னொன்னு, காதல் அவர் ஆதரிக்கிறாரா ஆதரிக்கலையான்னு தெரியல. காதல் என்பது வந்து இரு மனங்களுக்குள்ள உள்ளே வரக்கூடிய இளைஞர்களுக்கு வரக்கூடிய, காதலிக்க கூடாது அப்படின்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. புரியுதுங்களா? முதல் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, காதலர்கள் சாதி பார்த்து காதலிக்கிறார்களா அப்படின்றது தெரியல. இன்னொன்று, சாதி பார்க்காமல் வர்றதுதான் காதல். அதை வந்து நம்ம எல்லாருமே வரவேற்கிறோம். காதலுக்கு சாதி தெரியாது. தமிழக முன்னேற்ற கழகத்துடைய முழுக்க முழுக்க ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான அமைப்பு தான் இந்த தமிழக முன்னேற்ற கழகம். சரி, சரிங்களா? ஓகே. அதனால நேற்று நடந்த ரெண்டு நாளாக வந்த சம்பவத்தை வன்மையாக தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக கண்டிக்கிறோம். அரசு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வரவேற்கிறோம். இதுக்கு காரணம் அந்த தலைமையகம் தான். அந்த தலைமையிலையும் பிசிக்குள்ளே இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா, அதே நான் என்ன கேட்கறேன்னா, இன்னொரு சம்பவம் இருக்கு, குறிப்பாக அது கவுண்டர் சமூகத்துக்கும் குறிப்பாக முக்குளத்து சமூகத்துக்கும் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. முக்குளத்து சமூகத்தோட பையன் தான் இன்று இந்த அளவுக்கு சித்திர செய்யப்பட்டு. இது எப்படி ஆணவ கொலைகள் வருது, ஏன் நடக்குது? யாருக்கு நடந்தாலும் ஆணவ கொலை, ஆணவ கொலை தான். எந்த சாதியில நடந்தாலும் சரி, எல்லா சாதியிலையுமே தனக்கு கீழே ஒரு சாதிகாரனுடைய ஆணவம் அதிகாரத்தை செலுத்தணும்னு நினைக்கிறான். அதுவே ஆணவம் தான். அது தலித்தோ
நான் தலித்தோ. ஓகே, பிசியா இருக்கட்டும், எம்பிசியா இருக்கட்டும், தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவர்களும், எங்கெங்க ஆணவ கொலைன்றது, எந்த சாதிகாரனும் பிற சாதிகாரனை செஞ்சா அது ஆணவ கொலை தான், அது ஆணவ கொலை லிஸ்ட்ல தான் வரும். இந்த மாதிரி கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய அயோக்கியர்களை ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு சட்டத்தை இயற்றி ஆணவ படுகொலைக்கான தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி இந்த அயோக்கியத்தனத்தை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கடுமையாக தண்டிக்கணும்னு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கிறோம். இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் முதல் என்னையா கட்சி வளர்த்துருக்க, கட்சியில் பயல்கள் வளர்த்துருக்க, என்ன சொல்லி வளர்த்துருக்க, உன்னுடைய மேடை பேச்சால் மக்கள் என்னுடைய கொள்கையை ஈர்த்து வர்றான்னு சொல்கிறேன், இதுதான் உங்கள் கொள்கையா? ஏன் இதில் இது இது இதை நான் இங்கே கேள்வி வைக்கிறேன், இவரோட கூட பயணிக்கிறாங்கள அன்பு சோர் முக்குளத்தூர் சமூகம் தேவர் சமூகத்தை சார்ந்த தமிழகத்துல எல்லா சமூகம் உன்னுடைய பயணிக்குது, கவுண்டர் சமூகத்துடைய அந்த மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் இப்படி பண்ணியிருக்காரு, அப்ப உன்னுடைய இருக்க சகோதரிங்க அவரை இப்ப கட்சியை விட்டு நீக்கிருக்கணும்ல, இல்ல ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கணும்ல, இந்த மாதிரி முட்டாப்பயில வளர்த்து விட்டு இருக்கோம், அது தப்பு, அவரை வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்சியில இருந்து இது பண்ணுவோம் நாம, இல்ல அவரோட பயணிக்கிறாங்கல்ல நெல்லை சிவகுமார் அண்ணன், தேவா சகோதர மனோஜ் பாண்டியன், மற்ற அல்லக்கை நிறைய கூட்டணி கட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணி கட்சின்னு சகோதரர் பாக்கியா இவங்கெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா? ஏன்னா இப்படி பண்ணியிருக்கேன், நம்ம கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பு போட்டிருக்கோம், அவனே இவ்வளோ கொடூரமானவனா இருந்தா தலைமை எவ்வளோ கொடூரமான இருப்பேன், புரியுதுல்ல உங்களுக்கு? இவங்கெல்லாம் கேட்க வழி இல்லாம இருக்காங்க. அவர் என்ன சார் செய்வாரு சார்? குருநாதர் எவ்வளியோ சிஷியன் எவ்வளியோ தான் சார். விஜயலட்சுமி என்ன சொன்னாங்க? அவரோட சாதி வெறியன்னு சொன்னாங்க, நம்ம சொல்லல, அவங்க சொன்னா அதுக்காக அவங்க சொன்னதை தாங்க சொல்றோம். அது மாதிரிதான் இந்த மாதிரி சாதி வெறியங்களா தூண்டி விட்டுருக்காரு. சார் நான் உங்களோட பயணிக்கிறேன், நீங்க என்ன கத்துத்தாரீங்களோ, நண்பர்கள் முத பொதுவா வச்சுக்கோமே, ஒரு நட்பு வட்டாரத்துல ஒரு கொள்கையை எடுத்து போறோம், நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், என்னுடைய கொள்கை என்னன்றதை என்னுடைய தோழர்களுக்கு சொல்றேன், அதை தொடர்ச்சியா ஏத்துக்கிட்டு பயணிக்கிறவனை தான் கூட வச்சுக்கிறோம். இன்னைக்கு நேத்தா கட்சி ஆரம்பிச்சோம், நாம் தமிழர் வந்து 2009 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, எத்தனையோ பேரை விளக்கியிருக்கீங்க, இந்த மாதிரி கொடூரமான குற்ற செயல் பண்றவன கூட வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தத்தில் வச்சிருக்கீங்க? அப்ப இவங்க கொலைக்கு திட்டமிட்டது உண்மையாயிருதா? நாகை திருவள்ளுவனுக்கு ஸ்கெட்ச் போட்டது உண்மையாயிருதா? இந்த மாதிரி கொடூரமா பாருங்க சார், ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பாருங்க சார். அப்படி சொல்லல சார், அவங்களோட வடிவமைப்பு அப்படி இருக்குன்றேன், கண்டிக்கிறேன். இதை இல்ல நல்ல தலைமையா இருந்தா கண்டிக்கணும்ல, ஒருத்தனுடைய நடவடிக்கை தெரியுமில்ல, அது வட்ட செயலாளரோ வார்டு செயலாளரோ கிளை செயலாளரோ இல்ல, மாநில கொள்கை பரப்பு செயலாளர். அப்புறம் அவருடைய செயல் திட்டங்கள் இதுவரைக்கும் எப்படி இருக்கும் நெருக்கமான கேள்விப்படுறான். சாட்டையே அயோக்கியம் தானே, பொம்பளை பிடிக்கும் தானே, அப்ப அவன் சாமான்லாம் என்ன ஒண்ணுவாங்க, என்ன சொல்றீங்க சார்? எத்தனை பெண்கள் ஆபாசம் மஞ்சப்படி மாமா பேசியிருக்கான், ஏன் வெட்டணும்னா முத உன் தலைவனோட இதை தாண்டா வெட்டணும், என்ன சொல்றீங்க? விஜயலட்சுமி மாதிரி எத்தனையோ பெண்களை கெடுத்திருக்காருன்னு சொல்லி அம்மா அந்த விஜயலட்சுமியை சொல்லிச்சு, யாரு பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை கெட்டக்கூடாது அப்படின்னு தானுங்க அந்த அம்மா பதிவு பண்ணிச்சு. இப்படி நீ ரோசப்பட்டேல உன் சொந்தக்கார புள்ள பாதிச்சிருச்சுன்னு, உன் சொந்தக்கார பொண்ணு பாதிச்சிச்சா இல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு தான் கேட்கணும். இல்ல காதல்ங்கிறது உறுதியா இருக்குங்க, காதல் உறுதியா இருந்தா உன்னை இருவருமே சேர்ந்து சம்மதிச்சு, இருவரும் சேர்ந்து வாழக்கூடியவங்களை உனக்கு இந்த உரிமை யாரு கொடுத்தா, இந்த அதிகாரத்தை யாரு உனக்கு உருவாக்கணும், அப்ப உன் தலைவன் தானே செஞ்சிருக்கான். இப்ப உன் தலைவன் செஞ்ச காதல்லாம் கண்டிப்பா கண்டிக்க மாட்டேன் நீ. இந்த தம்பியை சொல்றேன், இந்த ரவுடித்தனம் பண்ண தம்பி கொள்கை பரப்பு செயலாளர் கருணகிரிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், இந்த காணொலி வாயிலா, உங்க அண்ணன் செஞ்ச தப்புகள் நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம், விஜயலட்சுமி பிள்ளம்மார் சமூகத்தை சார்ந்தவன், இவர் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவன் சொல்றாங்க, ஏன் இவர் அந்த பிள்ளையை கெடுத்தது இப்போ இது பண்ணதெல்லாம் ஆரம்பத்தில் இது மாதிரி எத்தனையோ செஞ்சிருக்காருல, அப்போ உங்க அண்ணன் ஜாமான்ல யார் வைக்கிறது தீய? அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவார்னா கட்சிக்காரனுக்கு ரோஷம் வருது இல்ல, முத அது என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும். பொதுத்தளத்துக்கு வரவன் பொதுவா இருக்கவன் கொள்கை பரப்பிச்சலான கட்சியோட கொள்கையை தான் பரப்புறதா, கொலை பண்றதும் கொள்ளையடிக்கிறதும் காதல் திருமணங்களை எதிர்க்கிறதும் குடிவாரி கொலை செய்யறதும் சாதி அது என்ன சொல்லுவாங்க, குடிப்பெருமை கொலை மொழிபெயர்த்திருக்காருல்ல, ஆணவ கொலையவே, ஆணவ கொலைன்றது முட்டாள்கள் செய்யறது, எப்படி ஒரு பெண்ணும் ஆணும் விரும்பிட்டா 90% 100% அவங்கள விசாரணை செய்து அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போச்சுன்னா திருமணம் பண்ணி வைக்கணுன்றதா சட்டம், புரியுதா? சட்டத்துல இடம் இருக்கு, சட்டமும் அதுதான், மேஜரானவங்கள வயது வந்தவங்கள 18 கடந்துட்டாலே அவங்க தனி மனிதன் விருப்பத்திற்கு இந்த நாடு கட்டுப்படணும், தாய் தகப்பையும் கட்டுப்படணும். நீ யாரு அந்த பையனுடைய ஆணுறுப்புல தீ வைக்க,
உன் தங்கச்சியா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும், அந்த பொண்ணோட விருப்பம்லாம் அந்த பையன் செஞ்சிருப்பானா? முதல் கேள்வி நான் நீ இப்ப அழிச்சிட்டியே அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? 21st century இந்த காலகட்டங்களிலும் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டத்திலயும் இன்னும் சாதி மதம் இதுகளில் வெறிய தூண்டி விடுற மாதிரி ஒரு அமைப்பு கட்டமைப்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தத்தில் இருக்கு? அப்போ RSS காரனுக்கும் BJP காரனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க பொது உடைமைவாதிகள் வெளியில பேசிக்கிறீங்க, இடதுசாரி சிந்தனையோட செயல்பட சாதி ஓட்டு எனக்கு தீட்டுங்கிறாருல்ல, இல்ல நீ அடிக்கடி மேலையில சாதி ஓட்டு எனக்கு தீட்டுங்கிற, அப்ப உள்ள ஊர சாதி வெறியனா வச்சிருக்கிய? ஏன் இவங்க எல்லாம் கேட்க கூடாது? அவங்க கூட இருக்கு இத்தனை பேர் சாதி வெறியனா இருந்தா அவங்க கேட்டிருக்காங்கல்ல, சாதி வேண்டான்னு நினைக்கிறேன் என்னென்ன இப்படி நடந்திருக்கா அவனை விளக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவர் வெளியிட அந்த கட்சி ஒரு நீக்கலையே அருணகிரியை விளக்கலைனா அதுக்குள்ளேயும் உள்குத்து இருக்கும். என்ன சொல்றீங்க? அவன் ஏதாவது திருநெல்வேலிக்கு திரட்டி இருப்பான், ரவுடிசம் பண்ணிருப்பான், பொருளாதார வெளியில கொள்கை பரப்பு செயலாளர் சார், உள்ள என்னென்ன வேலை பார்த்தானா? என்ன சொல்றீங்க? கொடூரமான சிந்தனை இருக்கவன் தானே சார் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக முடியும்? பொதுநிலை பொதுநிதி பொது விஷயத்து வர்றவன் தன்னை சரிப்படுத்திக்கணும், அவமானங்கள் வரும், மனதார அவமானப்பட்டுக்கலாம், ஐயோ நம்ம பிள்ளை இப்படி பண்ணிருச்சேன்னு. அது என்ன சாதாரண PC சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இப்படி நடந்ததுக்கே இவ்வளவு கொடூரமா இருக்கானே? ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல நடந்துருச்சுன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகத்துல நடந்துருச்சுன்னா, அப்ப இவன் எவ்வளவு கொடூரமா செயல்பட்டுருப்பாங்க? மனிதன் எல்லாருமே ஒண்ணுதான், மனிதன்ல வந்து ஏதோ ஒரு வகையில தொழில் வாரியா சாதியை ஒதுக்கிட்டான், சாதியை வந்து தலை தூக்கி நிக்குதுங்க, அதை போக்கணும், சாதியற்ற சமூகம் படைக்கணும் அப்படின்றதான நோக்கத்தோட செயல்படுறோம். இடதுசாரி சிந்தனையாளர்கள் காதல்ல என்ன புத்தம் கண்டுபிடிச்சேன் கேட்கறது? காதல் பண்ணா தப்பா இல்ல சார், நீங்க என்ன சொல்லுங்க? ஓகே, ஒரு கட்சியில ஒரு தொண்டரோ ஒரு ஒரு பொறுப்பாளரோ தவறு செஞ்சுட்டா அது சீமான குறை சொல்றீங்க, நியாயமா நான் கேக்குறேன். இல்ல இடும்பவனம் கார்த்தி இடையில சமீபத்துல ஒரு பிரச்சனை ஓடுச்சு, காதல் பிரச்சனை. ஆமா, அப்ப நீ என்ன தீர்வு சொன்ன? ஒரு தலைவன் அவனும் அலுவலகத்துடைய முக்கியமான பொறுப்புல இருக்கவன் இடும்பவனம் கார்த்தி தம்பி, அந்த தம்பி செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு தம்பி கார்த்தி டோன் டோரி பி ஹாப்பி. ஏன் அந்த பொண்ணு கதறிச்சு, எல்லா விஷயமும் வெளியே வந்துச்சு, அதை அப்படியே அமைக்கிட்டீங்களா? அப்ப இந்த மாதிரி சிந்தனைகளை விதைக்கிறது தலைவன் தானே? என்ன சொல்றீங்க? இப்பயுமே என்னங்க அவரோட சாதி வெறியில தாங்க செயல்பட்டுருக்காரு. நீதிபதி ஆகிய கனவு கட்சியில சேர்ந்து இன்னைக்கு அதே கோர்ட்ல நான் வந்து 8 வாய்தாக்களுக்கு வழக்குக்கு நிக்கிறேன், என்னோட எதிர்கால திட்டம் கனவு போச்சு, பொருளாதாரம் போச்சுன்னா இவர் வந்து கடைசி இல்ல, இவரும் ஒரு தொடர்ச்சி தான், எத்தனையோ பேர் இந்த மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவரோட நோக்கம் என்ன? எவன் செத்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுல வசூல் வரணும், என் வீட்டுல பெட்டி நம்பணும், கல்யாணம் பண்ணா திராப்புல கண்டிக்கணும்ல, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவணுமா வேணாமா? முதல் பாதிக்கப்பட்டவன இப்ப உன் கட்சிக்காரன் கொள்கை பரப்பு செல்ல போய் பார்த்தான்ல, பாதிக்கப்பட்டவன் நீ போய் பாத்தியா? ஏன்டா இப்படி எரிச்சான்? என்னடா அருணகிரியை உடனே விளக்கிட்டு உங்க கட்சிக்காரனால பாதிக்கப்பட்ட அந்த தம்பியை போய் பாத்தீங்களா? பாக்கல. எவனாவது போய் பாத்துருக்கீங்களா? தப்பு பண்ணது உங்க கட்சிக்காரன் தானே, அந்த தப்பு பண்ணவனுக்கு துணையா போற முக்குளத்தூர் சமூகத்தை கவுண்டர் சமூகத்துக்கு எதிராக காட்டுற, அப்படித்தான் நடக்குது. முக்குளத்தூர் சமூகம் தேவர் சமூகம் அறிவற்றுவீங்க நினைக்கிறியா? அவங்க காதல் பண்ணக்கூடாதா? இல்ல தேவர் சமூகம் காதல் பண்ணக்கூடாதா? என்னையா அவங்க இதுல நடக்குது? அது ஒரு பேச்சுவார்த்தை பேசியா தீர்த்துக்கலாம் இல்லையா? இவ்வளவு கொடூரமான ரவுடித்தனம் பண்றதுக்கு ஆளை வளர்த்து வச்சிருக்க, அப்ப கொலையும் பண்ணுவாங்க. உன நீ அந்த திட்டம் போட்டு ஸ்கெட்சு கொடுத்திய, செயல்பாடு பூராமே அருணகிரி பண்ண தப்புக்கு அவர் ஆணவப்பொருட்களை தூண்டா சொல்லாமா சார்? சார் அருணகிரி பண்ண தப்புன்னு அவன் செஞ்சது சரின்னு சொல்றவங்க எல்லாம் முத அவர் தலைவனை தான் சார் செய்யணும். ஒரு தொகுதியில ஒருத்தன் ஜெயிச்சுட்டு போனா யார சொல்லுவீங்க? ஒரு நல்ல செயல் செஞ்சா என்ன செய்வீங்க? கட்சி சொல்லி செஞ்சான், சீமானம் கட்சிக்கு தான் பேரு, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவர் சீமானம் மாமானம் ஏதோ ஒண்ணு, எந்த கட்சியில ஒரு நல்லது செஞ்சா ஒரு தொண்டை செஞ்சோன்னு என்ன சொல்லுவேன்? இந்த தொண்டை இந்த கட்சியை சார்ந்தவன் இந்த வேலையை செஞ்சா அவன் தலைவன் நல்லா வளர்த்திருக்கான். அப்ப நீங்க எத்தனை தலைவர்களை பாராட்டுறீங்கல்ல, இந்த கட்சியில இருக்க அந்த பையன் இந்த வேலையை பாக்குறாரு, மக்களுக்கு சேவை செய்யறாரு, நல்ல விஷயங்களை முன்னெடுத்துட்டு போறாரு, அப்ப அந்த பாராட்டுக்குறா யாருக்கு போகுது? தலைவனுக்கு, தலைவருக்கு தானே போகுது. அது மாதிரி தப்பு பண்ணாலும் தலைவனுக்கு தாங்க போகும். நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? இந்த அயோக்கியத்தனத்துக்கு காரணம் பூரா சீமான் தான் நம்ம சொல்ல முடியும். என்னங்க சொல்றீங்க? ஏங்க கூட இருக்கவங்களே பெரும் அயோக்கியங்க தாங்க, ஜாலரா போட்டுக்கிட்டு மகா சாதி விரியங்க. அவங்க நான் சொல்றேங்க, நான் நேரடியா கண்ணால பாத்துருக்கேங்க, சில விஷயங்கள் பேசல, இனி சொல்ல சாதி பெரியங்க, நாய் பேய் எல்லாம் கூட இருக்குங்க.
அறிவுற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுன்னு பேசியிருந்தா கூட அது நடந்திருக்காது. அவங்களுக்கு அந்த புத்தி இருக்கிறதுனால தலைவருக்கு அந்த புத்தி, சுத்தி இருக்கவனுக்கு அந்த புத்தினால கீழே இருக்க தொண்டனுக்கு அதே புத்தி தானே வரும். ஆனா கொள்கை பிறப்பிச்சாலே வருதுங்கிறீங்க. கொள்கை எங்க சாதாரண போஸ்டிங் இல்ல, கொள்கைன்னா என்னங்க? இந்த கட்சியோட கொள்கையை மாநிலம் பூரா எடுத்து செல்றோம். நாம் தமிழருங்கிறாங்க, எல்லா குடிகளும் ஒண்ணுங்கிறாங்க, அப்புறம் குடியில காதல் வந்து அப்படி சொல்றாங்க. சொல்றவன் ஏன் சார் ஒரு தேவர் சமூக பையன் அப்படி போய் ஆணுறுப்புல தீய வைக்கிறான்? அதுவும் கொள்கை பிறப்பு. சாதாரண ஒரு கிளை செயலாளர் வச்சிருந்தா கூட தெரியாம அறியாம அவனுக்கு கட்சி கொள்கையோட இது நோக்கம் தெரியாது. கட்சியில வந்து என்ன செயல் திட்டம் நம்ம கவுத்துருக்காங்கன்னு அவன் ஊருக்குள்ள மட்டும் நாலு பேரை பார்த்துட்டு நாம் தமிழர்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, வெளிச்சத்தை கண்ட விட்டில் பூச்சி மாதிரி. அவர் ஒரு சினிமா டைரக்டர், அது போக நல்ல கதாசிரியர், மேடையில் அருமையா பேசுவாரு. ஏன்னா நம்ம சொல்லலை, நம்ம நேராக பார்த்தோம். அது போக கட்சியை விட்டு விலகி வந்த எல்லா உறவுகளும் சொல்றது என்னன்னா, விஜயலட்சுமி இன்னைக்கு கூட பதிவு பண்ணிருக்காங்க சார், என்னையவே சாதியாத்தான் பார்த்தாருன்னு. தொடர்ச்சியா எல்லாருமே அவர் சாதியாத்தான் பார்ப்பாரு. ஆனா வெளியில பேசல என்ன சொல்லுவாரு, சாதி ஓட்டு எனக்கு தீட்டு. மேடை பேச்சு வேற, செயல்பாடுகள் வேற. பேச்சை கேட்டு மாநில பொறுப்புகள்ல இன்னும் ஒரு சில அறக்கிருக்கைகள் இருந்தாலும் புத்தியை சரிபடுத்திக்கங்க, சமூக நீதியோட செயல்படுங்க. நான் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறேன், அரலூசுகளை நம்பி பயணிக்காதீங்க, உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. வழக்கறிஞர்களே நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க, பொறியாளர்களே நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க, மருத்துவர்களே நிறைய பேர் தோத்துருக்காங்க. இது போக தொழிலதிபர்கள் ஒரு சில அன்னைக்கெல்லாம் நேற்று திருச்சியில ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார், அதெல்லாம் பார்த்தோன்னே அவ்வளவு வேதனைப்படுறேன். தன்னுடைய பொண்ணுக்கு திருமணம் பண்ண வச்சிருந்த காசை கூட கட்சிக்காக செயல்பட்டுருக்காரு, வீடு வாசல் எடுத்திருக்காரு, இன்னைக்கு வட்டி கட்ட முடியும் வேதனைப்படுறாரு. கட்சி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட ஒரு பார்வை எதுவுமே செய்ய முடியாது. இன்னொன்னு சொல்றேன், சீமானால யாருக்கும் எந்த உதவியும் கிடைக்காது. உங்களால கிடைக்கிற உதவியை வச்சு அவர் வாழ்ந்துருக்காரு. அது உங்க கட்சி நோக்கத்துக்கு நீங்க செய்யறீங்க, பண்டு திறனுக்கு எல்லாம் கொடுங்க, ஆனா உங்க குடும்பத்தையும் பாத்துக்குங்க. இளைய தலைமுறை கெட்டு போகாம இருக்க தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக மீண்டும் கேட்கிறேன், இந்த மாதிரி அரக்க புத்தியோட சாதி வெறியோட ஆணவ கொலைகளுக்கு ஆளாகக்கூடிய சிந்தனைகள் உண்ட கொள்கை பரப்பு செயலாளர்கள் நிறைய இருப்பாங்க. இவ்வளவு அவங்களெல்லாம் விட்டுட்டு தவிர்த்துட்டு நல்ல நீதி கொண்ட பார்வையில, நேர்கொண்ட பார்வையில மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற நோக்கத்தோட கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்த கட்சியில செயல்படுங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்ற நல்ல சிந்தனை எங்க இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து செயல்படணும்னு இளைய தம்பிகளை. நாம் தமிழர் கட்சியில சாதி வெறியை தூண்டிவிடக்கூடிய சீமான் போன்ற தலைமையிலிருந்து விலகி உங்க வாழ்க்கையும் காப்பாத்திக்கிங்க, உங்க பொருளாதாரத்தையும் காப்பாத்திக்க. வாழ்க்கையில ஜெயிலுக்குள்ள தள்ளிவிட்டு அழகு பார்ப்பானே ஒழிய பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னதை வச்சு சொல்றேன். இதை தொடர்ச்சியா நாங்க சொல்லிக்கிருக்கோம் சகோதரர்களே, தோழர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தையும் நேரத்தையும் இழந்துடாதீங்க, அது ஒரு வீணா போன கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்க வளர்ந்து வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு உதாரணம் நிறைய பேர், ஏன்னா அங்க காட்டி கொடுக்கறவனும் கூட்டி கொடுக்கறவனும் மட்டும்தான் அங்க இருக்காங்கன்னு கட்சியில் விலகி வந்த தோழர்களும் இருக்கக்கூடிய தோழர்களும் உணர்ந்து செயல்படுறாங்க. அதனால அவங்க நேரத்தை வீணடிக்க வேணாம். இந்த மாதிரி அரக்கர்களை, சாதி வெறியர்களை வளர்த்து விடும் நாம் தமிழர் கட்சியை வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி சார். நன்றி.